திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ரயில் வழித்தடங்களை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி போராட்டம் நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், இந்த போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களை தென்னக ரயில்வே புறக்கணிக்கிறது அப்படிங்கறத கோரிக்கை, தென்னக ரயில்வே வந்து புறக்கணிக்கிறது அப்படின்ட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இன்றைக்கு தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், பிஜேபி போன்ற கட்சிகள் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்னைக்கு காலையிலேயே சென்னாநல்லூர், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் மறி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் மறி நடந்திருக்கு. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுகாவில் உள்ள வர்த்தக சங்கம் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்க திருவாரூர் மாவட்டத்திலேருந்து உள்ள கோரிக்கை மனுள்ள ஒரு கோரிக்கை மனு கொடுத்து 32 கோரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள ஒரு கோரிக்கை மனு என்னன்னா, செம்மொழி எக்ஸ்பிரஸ், அதாவது மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற செம்மொழி எக்ஸ்பிரஸ் வந்து திருவாரூருக்கு வரணும், திருவாரூருக்கு நீட்டிக்கப்படணும் அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதற்கு மன்னார்குடி வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அங்கே உள்ளவங்க எங்க இந்த அந்த செம்மொழி எக்ஸ்பிரஸை திருவாரூர் வரை நீட்டிச்சா நேர விரை ஆகும். ஏன்னா அது வந்து 8 மணிக்கு கிளம்பி மக்கநாள் காலில் 9:40 வந்துடும். இப்ப நேர விரயம் ஏற்படும், அதனால முன்கூட்டி எடுக்கிற நிலைமை ஏற்படும், முதலான காரணங்களை சொல்லி வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணங்களை காட்டி இன்னைக்கு வந்து தேரடியில் இருந்து மன்னார்குடி கோட்டாட்சியர் அலுவலகம் வரைக்கும் பேரணியா சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாதவன்.